மழை வெள்ளம் பாதிப்பு குறித்து வதந்தி பரப்போர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என திருச்சி மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். திருச்சி மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் விஷ்ணு மற்றும் திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் ஆகியோர் திருச்சி முக்கொம்பு மேலணையில் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடு பணிகள் தொடர்பாக கள ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து குணசீலம், முசிறி, கொள்ளிடமாறு, ஸ்ரீரங்கம், மூலத்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளை ஆய்வு செய்தனர். அதனைத் தொடர்ந்து திருச்சி மாவட்ட ஆட்சியர் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்பொழுது வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்ளும் வகையில் மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. தேவையில்லாமல் ஆறுகளில் இறங்கி பாதுகாப்பு இல்லாமல் குளிப்பதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் என்றும், அதிக மழை பெய்தால் திருச்சி மாநகராட்சி ஒரு சில தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கக்கூடும், அதனை மோட்டார் வைத்து தண்ணீரை அப்புறப்படுத்த வகையில் தயாராக உள்ளோம் என்றும், மழை வெள்ளம் பாதிப்பு குறித்து எவ்வித வதந்திகளையும் பரப்பக்கூடாது என்றும், மீறினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் 39வது பட்டமளிப்பு விழா தமிழ்நாடு ஆளுநர் திரு ஆர் என் ரவி தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் மத்திய அரசின் அறிவியல் மற்றும் தொழில்துறை கவுன்சிலிங் தலைமை இயக்குநர் முனைவர் திருமதி கலைச்செல்வி கலந்து கொண்டார். பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துக்கு வருகை தந்த தமிழ்நாடு ஆளுநருக்கு தேசிய மாணவர் படையினர் அணிவகுப்பு மரியாதை செலுத்தினார்கள். தொடர்ந்து 520 மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை தமிழ்நாடு ஆளுநர் திரு ஆர் என் ரவி வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பட்டம் பெற்ற மாணவ மாணவிகள் ஆளுநர் உறுதிமொழி வாசிக்க மாணவ மாணவிகள் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். மத்திய அரசின் சார்பில் மெகா வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்பட்டு அதில் தேர்வுகள் எழுதி தேர்ச்சி பெற்று நேர்முக தேர்வுகளில் வெற்றி பெற்று அதன் மூலம் பணிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள நபர்களுக்கு பணியாணை வழங்கும் விழா நடைபெற்றது. ஏற்கனவே முதல்கட்டமாக 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது 2ம் கட்ட பணி நியமன ஆணை வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் இந்தியா முழுவதிலிருந்து ரயில்வே, சுங்க வரி, வணிக வரி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் மொத்தம் 59,000 பேருக்கு தேர்வாகினர். ஒரே நாளில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக மத்திய அரசு பணிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளவருக்கு பணி நியமன ஆணை வழங்கினார். தமிழ்நாட்டில் சென்னை, திருச்சி உள்ளிட்ட இடங்களில் பணி ஆணை வழங்கும் விழா நடைபெற்றது. திருச்சி மண்டலத்தில் 125 பேர் மத்திய அரசு பணிக்கு தேர்வாகியவர்களுக்கு மத்திய கால்நடைத்துறை இணை அமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் அவர்கள் பணி நியமன ஆணையை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பல்வேறு துறையைச் சேர்ந்த அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். உயர்கல்வியை மேம்படுத்துவது, கல்லூரி மாணவர்களுக்கு சிறப்பான கல்வியை வழங்குவது, மாணவர்களுக்கான வேலைவாய்ப்புகளை அதிகரிப்பது உள்ளிட்டது குறித்தான மண்டல அளவிலான ஆலோசனைக் கூட்டம் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செலியன் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார், உயர்கல்வித்துறை அதிகாரிகள், பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த பேராசிரியர்கள், மாணவர்கள், தொழில்துறையைச் சேர்ந்தவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் கலந்து கொண்டவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளும் கோரிக்கைகளும் மனுவாக அளித்தனர். உண்மைத்தன்மை இருக்கும் பட்சத்தில் கோரிக்கைகளும் பரிசீலிப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்தார். திருச்சி கீயாப்பே விஸ்வநாதன் அரசு மருத்துவக் கல்லூரியுடன் இணைந்து மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் ₹1,30,00,000 மதிப்பீட்டில் நோய் தொற்றை எளிதில் கண்டறிந்து அதற்கான சிகிச்சை முறையை தெரிவிக்கும் கருவியையும், பொதுமக்கள் சிரமமில்லாமல் பயணிக்கும் வகையில் 36 லட்சத்தில் புனரமைக்கப்பட்ட மின் தூக்கி சேவை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு தொடங்கி வைத்தார். மேலும் மருத்துவமனையில் உள்ள உள்நோயாளிகளுக்கு பாதுகாப்பான முறையில் உணவு வழங்கும் தட்டுகளையும், முகம் மற்றும் வாய்ப்பகுதி பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு பற்பசை மற்றும் பல் துளைக்கி ஆகியவற்றை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து மருத்துவமனை வளாகத்தில் ₹110 கோடி மதிப்பீட்டில் அனைத்து வசதிகளுடன் தரைதளம் மற்றும் 6 தளங்களுடன் கூடிய புதிதாக கட்டப்பட்டு வரும் கட்டிடத்தினையும் கட்டுமான பணிகளையும் பார்வையிட்டு பணிகளை விரைந்து முடிக்க அறிவுறுத்தினார். மத்திய தொழில்துறை வேலைவாய்ப்பு இணையமைச்சர் சோபா கரந்தாலாஜி திருச்சி மாவட்டம் திருச்செந்துறை சந்திரசேகர மௌலீஸ்வரர் கோயிலுக்கு வருகை தந்தார். அங்கு சாமி தரிசனம் செய்த பின் கோவில் வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டார். இதனைத் தொடர்ந்து மத்திய தொழில்துறை வேலைவாய்ப்பு இணையமைச்சர் சோபா கரந்தாலாஜி செய்தியாளர் சந்தித்து பேசும்பொழுது, இந்து கோயில்கள், மடங்கள், விவசாயிகள், பொதுமக்கள் நிலங்களை வகுப்புக்கு சொந்தம் என்றால் எப்படி ஏற்பது, குறிப்பாக திருச்செந்துறை சந்திரசேகர சாமி கோயில் உட்பட்ட இடங்களை வகுப்புக்கு சொந்தம் என்கின்றனர். இந்த கோவில் 1300 ஆண்டுகளுக்கு முன் ராஜராஜ சோழன் தாத்தா பரந்தாக சோழனால் கட்டப்பட்டது, இதை வக்புக்கு சொந்தம் என்று சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும், தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வரும் தீவிரவாத செயல்களை தடுப்பதற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். இந்திய தேசிய அளவில் நடைபெறும் 75வது சாரணார் பெருந்திறனின் நிகழ்வு திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள சிப்காட் வளாகத்தில் நடத்தப்பட உள்ளது. இந்நிகழ்வில் தமிழ்நாடு, இந்தியா மற்றும் உலகம் முழுவதிலிருந்து ஏறத்தாழ 25,000 சாரணார் சாரணியர்கள் பங்கேற்க உள்ளனர். அந்த நிகழ்விற்காக முன்னேற்பாடுகள் செய்வது குறித்தும், அந்த நிகழ்வு நடைபெறும் 7 நாட்களும் என்னென்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. அந்த நிகழ்வு நடைபெறும் நாளில் உலகத்தின் பல்வேறு நாடுகளிலிருந்து பலர் அந்த நிகழ்வை உற்று நோக்குவார்கள். அதனால் அந்த நிகழ்வை வெகு சிறப்பாக நடத்த வேண்டும், அதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யாமொழி கேட்டுக்கொண்டார்.